ராஜேஷ் குமாரோட நாவல பேஸ் பண்ண படம் குற்றம் 23 எப்படி இருக்கு பாப்போம். வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்ப நம்ம பார்க்க போறது அறிவுளன் இயக்கத்தில் வந்த குற்றம் 23. இந்த படத்துல அருண் விஜய், மஹிமா நம்பியார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு பிரபல டிவி ஓனரோட ஒய்ஃப் கோயில்ல ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு போறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டு முடிக்கும் போது ஃபாதர் இறந்து விழுறாரு. இவங்களையும் காணோம். இந்த கேஸ் அருண் விஜய் கிட்ட வருது. இந்த படம் ஒரு த்ரில்லர்னால இதுக்கு மேல கதை எதுவும் ரிவீல் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த கேஸ எப்படி சால்வ் பண்றாருங்கிறது தான் மீதி படம். டைரக்டர் ஒரு நல்ல அருமையான படத்தை கொடுத்திருக்காரு. அருண் விஜய் நல்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்காக பாடி ஏத்துக்கிருக்காரு. ஆனா மத்த ஹீரோஸ் மாதிரி நானும் உடம்பு ஏத்திட்டேன், நானும் வந்து நல்ல அசல் மில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டு எல்லா வேலைக்கும் சட்டை இல்லாம போறது, அந்த மாதிரி தேவையில்லாம ஷோ காமிக்காம கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேத்தாப்புல கரெக்டா பண்ணியிருக்காரு. மஹிமா நம்பியாரும் நல்லா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் விஜயோட அண்ணி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் கம்மி தான், ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையா இருக்குது. இன்டர்வல் வர வரைக்கும் அடுத்தன்னு போயிட்டு இருக்குது. செகண்ட் ஆஃப்ல கதைய ரொம்ப சீக்கிரமாட்டே ரிவீல் பண்ணிடுறாங்க, அதனாலேயே செகண்ட் ஆஃப் ரொம்ப ப்ரெடிக்டபுளாவே போகுது. ஒரு நல்ல த்ரில்லர்னா யார் கொலை பண்ணிருக்காங்களோ அவங்கள ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸா ஸ்டார்டிங்லேயே ஆடியன்ஸ்ட ரிவீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு அவங்க மேல கெஸ் போகாத மாதிரியே ஸ்கிரீன் பிளே பண்ணி கடைசியில இவன் தான் இல்ல இவ தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் இதை மாத்திரம் கண்டுபிடிக்காம மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வைக்கிறது தான் ஒரு நல்ல படம். நிறைய பேர் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேரக்டரை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் காமிக்காம செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும், காமிச்சா தானே கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன குறை இருந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல டீசென்டான ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப்ல பெருசாக எதுவும் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். தமிழில் லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.